வணக்கம்டா மாப்பிள, தேனியில இருந்து. இது யாருக்கு தெரியுமா? மாப்பிள வடிவேலுக்கு. மாப்பிள வடிவேலு பழசெல்லாம் மறக்கிறாள், நீ ஒரு ஆள் தாயா? அதுவும் இல்லாம மதுரைக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்காத மீனாவில. ஏன்னா மதுரைக்காரங்க பயங்கரமான ஆளு. உக்காரி, விரோதி வீட்டுக்கு நல்ல விஷயத்துக்கு கூட போக மாட்டாங்க. ஆனா விரோதி யாரு இறந்துட்டாங்கனாலும் போய் மாலையை போட்டு வந்து மன்னிச்சுங்க, நான் செஞ்ச தவறுக்குன்னு கேட்டு வரவீங்க. நீ ஒரு மனுஷன் தானா? ஐயா, விஜயகாந்த் ஐயா காலம் ஆயிட்டாரு, உனக்கு வாய்ப்பு கொடுத்தாலு. சின்ன கவுண்டர்ல என்ன சொன்ன? சின்ன கவுண்டர்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு விஜயகாந்த் ஐயா டேரக்டர் ஐயாட்ட சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாருன்னா, தம்பி நல்லா புதுசாக வந்துக்கிட்டு இருக்கேன், நல்லா வருவேன், இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு டேரக்டர் என்ன சொன்னார்? என்னங்க, மூணு காமெடி நடிகர் இருக்காங்க, எப்படிங்க போடுறது? யார் யாரும் தெரியுமா? செந்தில் ஐயா, கவுண்டமணி ஐயா, ஆச்சி மனோரம்மா, இந்த மூணு காமெடி இருக்கு. அதுக்கப்புறம் இவனை எப்படிங்க நம்ம சேர்க்க முடியும்? அப்படின்னு எனக்காண்டி நீ சேர்க்குற அப்படின்னு சொன்ன உனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல், உன் கதையெல்லாம் தெரியும், இங்கேருந்து போனதெல்லாம். அப்போ போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல் போனவன், 15 ட்ரெஸ் வாங்கி கொடுத்தவர் விஜயகாந்த் ஐயா. உனக்கு சின்னதை மறந்துடுறாங்களா? எவனாக இருந்தாலும் நாங்களாம் கலை தின்னதை இந்த வரைக்கும் மறக்கலாம். சின்ன பிள்ளையில சாப்பிட்டது ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு, வடிவேல் ஐயாவை பலபடியை மீண்டும் நீங்கள் காமெடி நடிகரை போடுங்க, என்னையத்தானே வந்தாரு, வஞ்சா வஞ்சிட்டு போட்டா அப்படின்னு சொன்ன ஆள். நல்ல மனுஷன், ஒழுக்கமாக போ